Hi friends, welcome to Nisa's Kitchen. நம்ம இப்ப கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யறதுங்கிறத தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான அளவு கடல மாவு 5 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் இது செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். நம்ம இப்போ பக்கோடா செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பக்கோடா பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். நான் பக்கோடா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். பேன் வச்சு பேன் சூடானவுடனே எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கணும். பக்கோடா இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற பக்கோடா மாவையும் போட்டு பக்கோடா நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.